சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சியோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். The title of the program, The Birth, Death, Resurrection of Godly Dreams, கனவுகளின் பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல். மனிதன் கனவு காண்கிறான், பிசாசு மனிதர்களுடைய மூளையை குத்தகைக்கு எடுத்து கனவு காண வைக்கிறது. பிசாசின் கனவை ஏற்றுக்கொண்டவர்கள் திருச்சபைக்கும் ஊழியருக்கும் இடைஞ்சல் உண்டாக்குவார்கள். தேவனுடைய கனவு வரும் சமயத்தில் அந்த கனவு பிறக்கும், அதை வேறு சக்திகள் இறக்க செய்யும், மறிக்க செய்யும், உயிரிழக்க செய்யும். ஆனால் மீண்டும் தேவன் உயிர் கொடுப்பார் அந்த சொப்பனங்களுக்கு. கர்த்தருக்குள் அன்பான் உள்ளே, யாக்கோபு அவனுக்கு 12 பிள்ளை, யோசேப்பு அந்திம காலத்தில் பிறந்தான், வயசு காலத்தில் பிறந்தான். ஆகவே தகப்பனாருக்கு கடக்குட்டி மேலே ரொம்ப விருப்பம். அதனால் அவரை ரொம்ப நேசித்தார். தாத்தா நேசிக்கிறாரு யோசேப்பன், யாக்கோபு தாத்தா. ஆனால் அவங்க மற்ற பிள்ளைங்க 11 பேருக்கும் கடுப்பு, மண்டை காஞ்சிடுச்சு, இவனை எப்படி தொலைச்சி கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சான். 11 சகோதரர்களும் ஒரு குட்டி பையனை, கடைசி பையனை வெறுத்ததுனால அவனுக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் ஒன்றுக்கும் லாய்க்கில்ல, 11 பேருக்கு எனக்கு விரோதமாக இருக்காங்க, ஒரே ஆள் தானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த தகப்பனார் ஒரு பலவருண அங்கியை அவனுக்கு கொடுக்கிறான். அந்த பலவருண அங்கியை அவன் போட்டவுடன் தனி வீராப்பு வந்தது. அவனுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போய்விட்டது. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போன உடனே தான் தேவன் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். சகோதரர்களை அழைத்தான், நான் 11 அரிக்கட்டுகளை காண்கிறேன், என்னுடைய அரிக்கட்டு தலை நிமிர்ந்து உங்கள் எல்லா அரிக்கட்டுகளும் என்னை வணங்கும்படி நான் சொப்பனம் கண்டேன் நினைச்சான். அது முதல் சொப்பனம். கடக்குட்டியே, அப்பாவின் நேசமகனே, நீ உன்னை நாங்களெல்லாம் வணங்குவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ என்று மனதில் நினைத்தார். இது ஒரு ட்ரீம். When God gives a dream, it will be a progressive dream. முதல்ல பார்த்த கனவு என்னது? அரிக்கட்டுகள், 11 அரிக்கட்டுகள். ஒரு அரிக்கட்டு உயர்ந்திருந்ததினாலே அதை வணங்குகிறதாக கண்டான். God gives progressive dreams. மனிதன் ஒரு கனவு காண ஆரம்பித்தான் என்றால் அவனுக்கு தேவன் கொடுக்கும் அடுத்த கனவு முதல் கனவை விட 10-15 மடங்கு உயர்ந்த கனவு. அரிக்கட்டு தான் வணங்குகிறதை கண்டான் முதல் சொப்பனத்தில். இரண்டாம் சொப்பனத்தில் கதிரவனும் நிலவும் 11 விண்மீன்களும் தன்னை வணங்குகிறதாக கண்டான். இட் இஸ் எ ஹெவன்லி ட்ரீம், எலிவேட்டட் ட்ரீம், எக்ஸால்ட்டட் ட்ரீம், மோர் தென் த ஃபஸ்ட் ட்ரீம். முதல் சொப்பனத்தில் அரிக்கட்டுகளாக சகோதரர்கள் வணங்கினார்கள். ஆனால் ரெண்டாவது சொப்பனத்தில் கதிரவனாகிய தந்தை, நிலவாகிய தாய், விண்மீன்களாகிய 11 சகோதரர்கள் வணங்கினார். இட்ஸ் எ செலஸ்டியல் ட்ரீம், பரலோக கனவு. அடுத்த நாள் போயிட்டாங்க, எல்லா சகோதரர்களும் மேய்க்க போயிட்டாங்க, ஆடு மேய்க்க. அப்பா சொல்கிறாரு, இந்த பசங்க போனாங்களடா காணமே, நீ போய் பார்த்துட்டு வா, எங்கே இருக்குன்னு. இவன் போகிறான், அந்த அங்கேயே போட்டு போகிறான். நான் கண்ட கனவு, என்னுடைய சகோதரர்கள் என்னை வணங்கப் போகிறார்கள், அப்பா அம்மா கூட வணங்குவாங்க. அப்பா கோவம் வந்துடுச்சு, இந்த சொப்பனத்தை கட்டு, டேய் நீ பொடி பயலாக இருக்குதா, உனக்கு நாங்கள் வணங்குவோம்னு உனக்கு அவ்வளோ திமிர் வந்துடுச்சா அப்படின்னு. கடைசியில் கனவு காண உதவி செய்த பலவருண
ஆடையை உடுத்தி கொண்டு போகிறான். அந்த அங்கியை பிடுங்கினார்கள். Always the garment is a symbol of your vocation. Medical doctors have white garment. Police constables and inspectors have got khaki garments. Porters have got red garments. Lawyers have got black garments. And two strips of Ten Commandments. ரெண்டு அங்கே ஒரு சின்ன ரிப்பன் இப்படி தொங்கிட்டு இருக்கான். அது பத்து கட்டளையின் ரெண்டு பலகைகள். இந்த உலகத்தில் நாங்கள் வந்து கருமையான அசத்தியத்தை நோக்கி நாங்கள் போராடப்போம். பத்து கட்டளையை கீழ்ப்படிந்து நிற்போம் என்று சொல்லி லாயர்ஸ் யூனிஃபார்ம். யோசேப்பின் யூனிஃபார்ம் என்னது? அந்த பலவர்ண உடை. அதை எடுத்தான். His dream was killed by his own brothers. தண்ணி இல்லாத பாலை நினைத்து படுகுழியில் அவனை தள்ளிவிட்டார். அவன் நினைக்கிறான் ஏற்கனவே தாகம். காரணம், தேடி 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 வெயிலில் வந்திருக்கான். அன்னமாரை தேடி பயங்கர தாகம். இப்போ வேற குழியில் தூக்கி போட்டான். தண்ணி கிடையாத குழியின் பைபிளில் போட்டு என்ன செய்வான்? யார் தண்ணி கொடுப்பா? யார் சாப்பாடு தருவா? யோசித்து பார்த்தாலே பயம். அங்கேயே கடந்து தான் சாகணும். பட்டினியாக கடந்து சாகணும். தாகத்தினால் சாகணும். அவனுடைய மனது எப்படி இருந்திருக்கு? 11 பேர் ஒரு சிறுவனை பிடித்து படுகுழியில் தள்ளினார்கள். அவன் சொப்பனத்தை கொலை செய்தார்கள். சொப்பனம் கொலை செய்யப்பட்டது. தேவ சொப்பனம் தான் கொலை செய்யப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் மீதியான் வணிகர்கள் அவ்வழி வந்தனர். அவர்கள் அந்த சொப்பனத்திற்கு ஒரு உயிர் கொடுத்தனர். என்ன, அவனை தூக்கிவிட்டால் பென்யமின் உதவி செய்தான். அவனை கொல்லாமல் தூக்கிவிட்டதுனால அவர்கள் விலைக்கு வாங்கினார்கள். அவன் ஒரு சந்தோஷம். அடிமைகளாக கனவு கொல்லப்பட்டாலும் சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். போனான். கர்த்தருக்குள் அன்பான உள்ள அவனுடைய தகப்பனாருடைய பலவர்ண ஆடை அங்கே பறிக்கப்பட்டது. சகோதரர்களால் கனவு கொலை செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது பார்வோன் அரண்மனையில் எகிப்தின் வஸ்திரத்தை தரித்து நிற்கிறான். சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார்னா நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதை கொல்லுவாங்க. இட் வில் பி கில்ட். But God will resurrect the dream. The dream was birthed. அந்த சொப்பனம் பிறந்தபோது அப்பா அந்த சகோதரர்கிட்ட சொல்கிறான். ரெண்டாவது அப்பா அம்மாட்ட சொல்கிறான். அந்த சொப்பனம் கொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்த கார்மெண்ட் யார் கொடுத்தா? யாக்கோபு கொடுத்த பலவரண உடை இப்பொழுது பார்வோன் கொடுத்த பளபளப்பான ராயல் கார்மெண்ட். இப்பொழுது இவனுக்கு சொப்பனம் நிறைவேறிச்சப்பா, ரொம்ப சந்தோஷம் நினச்சேன். மறுபடியும் ரெண்டாம் கொலை. போத்திப்பாரின் மனைவி ரெண்டாவது ட்ரெஸ்ஸை பிடுங்கிட்டான். அந்த ட்ரெஸ்ஸை விட்டு ஓடிட்டான். செகண்ட் ரிசரக்ஷன் ஆஃப் த ட்ரீம் வாஸ் கில்ட் அகெயின். போயிடுச்சு. அந்த அரச உடை போனோடனே வெள்ளை கலரில் கோடு போட்ட சிறைச்சாலை வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறான். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோடனே, எப்பா இந்த உடலுக்கு என்னெல்லாம் ட்ரெஸ்ஸு, பலவரண ஆடை பிடுங்கிட்டாங்க, கனவு கொல்லப்பட்டது, அரச உடை கொல்லப்பட்டது, இப்பொழுது சிறைச்சாலை உடை அணிந்து கொண்டிருக்கிறேன் நினச்சான். அவன் சொப்பனத்திற்கு மனனாக இருந்தான். அவனுடைய சகோதரர்கள் அவனை எப்படி அழைத்தார்கள்? ஆதியாகம புத்தகம் 37:19 ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். யோசேப்பின் சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ வருகின்றான் கனவின் மன்னன் என்றனர். When you are king of godly dreams, nobody can stop you. Your dreams may be killed for a time being, but it cannot be entirely eliminated. என் மகளுக்கு ஒரு நல்ல ப்ரொபோசல் பார்த்து கைகூடி வரமா இருக்கு, டிலேட் ஆயிடுச்சு. Your dream was squashed. But not permanently, it will not be squashed. It's a temporary phase. ஒளிமிகு கதிரவனை
கருமையான மேகம் மறைக்கலாம், நிரந்தரமாய் மறைத்து விட முடியாது. சில வினாடிகளில் அது கடந்து செல்லும், சூரியனின் கிரணங்கள் மீண்டும் ஒளிர ஆரம்பிக்கும். ஆம், அப்படித்தான். லோன் போட்டேன் வீடு கட்டுவதற்கு, லோன் வரவில்லை. இப்படிப்பட்ட ப்ரமோஷன் வரும் என்று டெட் எக்ஸாம் எழுதினேன், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், ரிசல்ட்டில் வரல. யுவர் ட்ரீம் வாஸ் கில், ஃபியர் நாட், த லார்ட் இஸ் டெல்லிங் மீ இஸ் கோயிங் டு ரிசரெக்ட் த ட்ரீம் ஆஸ் ஹி ஹாஸ் ரிசரெக்டட் ஜோசப்ஸ் ட்ரீம். யூ ஹேவ் டு பி கிங்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ். நம்ம வந்து அரச சொப்பரம் காணும் மக்களாக இருக்க வேண்டும். சிறைச்சாலையில் 2 வருஷம் இருந்தான். 2 வருஷத்துக்கு அப்புறம் போத்திப்பாரின் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனால மறுபடியும் ராயல் கார்மெண்ட்ஸ் வந்துச்சு. அரச உடை கொடுக்கப்படலாம், அரச உடை எடுக்கப்படலாம், ஆனால் நிரந்தரமாக எடுக்கப்பட முடியாது. நீ இருப்பாய். 17 வயசாக இருக்கும்போது குழியில் தூக்கி போட்டாங்க. இப்போ அவனுக்கு 39 வயசு, 22 வருடங்கள் கடந்து விட்டன. தன்னுடைய தகப்பனார் வீட்டில் இருந்ததை விட அரண்மனையில் இருந்த நாட்கள் தான் அதிகம். இந்த பைபிள், தேர் ஆர் 24 சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஜோசப் அண்ட் ஜீசஸ். இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் 24 ஒப்புமைகள் இருக்கின்றன. ஜோசப் அண்ட் ஜீசஸ் ஆர் ஒன்லி பிகாட்டன் பிலவட் சன் ஆஃப் வெல்தி ஃபாதர். போத் வேர் டேக்கன் டு ஈஜிப்ட். இயேசுவும் பிறந்த உடனே கொல்லப்படக்கூடாதுன்னு ஈஜிப்டுக்கு எடுத்து செல்லப்பட்டார். யோசேப்பும் எகிப்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். Both of them started their ministry at the age of 30. ரெண்டு பேரும் 30வது வயதில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அப்பத்தை வழங்கினார். 4000 பேருக்கு ஒரு தடவை அப்பத்தை மீனையும் வழங்கினார். யோசேப்பு நாட்டுக்கே அப்பங்களை வழங்கினார். யோசேப்பு 20 ஷேக்கலுக்கு, வெள்ளி ஷேக்கலுக்கு விற்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து கனவு காணும் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய சாயையில் படைக்கப்பட்டதினால், காட் இஸ் அ ட்ரீமர். அவர் என்ன ட்ரீம் பண்ணார்? ஒரு ஏலியன் தோட்டத்தை உண்டாக்க வேண்டும், ஒளி உண்டாவது என்று சொல்ல வேண்டும், உலகத்தை படைக்க வேண்டும், அதில் ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும், ஏவாளை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் கனவு கண்டு தான் நிறைவேறுது. வாட் எவர் காட் கிவ்ஸ் யூ ட்ரீம், யூ ஹாவ் டு ஒபே. பைபிளில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் இருக்குது, ஆமோஸில். இது எனக்கு ரொம்ப பிரியமான வசனம். ஏன்னா ஆண்டவர் இது என்னைக்கு பேசினார். இது அர்த்தம் இல்லாத வசனம் உங்களுக்கு, எனக்கு பிரியமான வசனம் என்னன்னு பாருங்கள். ஆமோஸ் 3:12. மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்பு வைக்குமா போல. ஒரு மேய்ப்பன் இருக்கான், நிறைய ஆடு இருக்குது, அங்கேருந்து ஒரு சிங்கம் வருது. சிங்கம் வந்து அந்த ஆட்டை நல்லா கடித்து அது மிச்சம் வைக்கிறது 2 கால் 1 காது. இப்போ நீங்கள் தான் மேய்ப்பன்னு வச்சுங்க. ஒரு ஆட்டை வந்து சிங்கம் வந்து கடித்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு, மீதியானது என்னது? இது 2 கால் 1 காது. என்ன செய்வீங்க? டே, இது தூக்கி போடுறா, இதுதான் மிஞ்சி போச்சு 2 கால். அண்டவட்டை கேட்டால், இது ஏன் எழுதி வச்சுருக்கீங்க? 2 காலும் அந்த சிங்கத்தை சண்டை போட்டான்னு தாவிது, சிங்கத்தின் வாயை கிழித்தது போல் கிழித்தான்னா அது பைபிள் எழுதி வச்சுருக்கு, நல்லாயிருக்கு. இது உடல்லாம் தின்னு போச்சு, 2 கால் 1 காது இருக்குது, இது என்னத்துக்கு இது எழுதி வச்சுருக்கீங்க? இது எனக்கு வசனம் எனக்கு பிடிக்கலையே. மகனே, உன்னைய பிசாசு வந்து உன்னைய எவ்வளவோ கடித்து கடித்து தின்னாலும் உன்னுடைய காதும் 1 காது போதும், 2 காதில் 1 காது. 2 காலும் இருந்தால் நான் சொல்கிறதை நீ கேட்ப, உன் 2 கால் அதை நடக்கும், உயிர் வரும். திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ஸ். So, my dream was lost. What I had was only 1 ear and 2 legs. Again, the dream got resurrected. உழுவந்துருச்சு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கனவு மறிக்கலாம், ஆனால் அது மறைந்து போகாது. தேவன் கொடுக்கும் கனவு நம்முடைய ஆவியில் கருத்தரித்திருக்கும் பொழுது டவுன் சிண்ட்ரோம் கொடுத்து அந்த கனவை பிசாசால் சிதைக்க முடியாது. ஆனால் பிசாசு ஒருவருக்கு கனவு கொடுத்து ஊழியங்களை தாக்கும் பொழுது அந்த கனவை கர்த்தர் நொறுக்கி போடுவார். நிரந்தரமாய் அந்த கனவு ரிசரெக்ட் ஆகாது.
அதுக்கு நான் சில உதாரணங்கள் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சவுலை பற்றி தெரியுமில்ல உங்களுக்கு? யூத மதத்தை காப்பாற்றி இப்பொழுதுதான் முளைத்து வருகிற கிறிஸ்தவத்தை சுவடு தெரியாமல் புல் முளைக்க செய்ய வேண்டும் என்பது சவுலினுடைய சொப்பனம். வல்லமையாக செய்கிறான், ரொம்ப வயலண்டாக செய்கிறான், வல்லமையாக செய்கிறான், வயலண்டாக செய்கிறான். எப்படி? பரம்படுத்துவான், சினகாக் அத்தாரிட்டிஸ், ஜூயிஷ் அத்தாரிட்டிஸ்ட்டு லெட்டர் வாங்குவான். இந்த கோயிலில் போய் அந்த கிறிஸ்துவை, கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா, யூத மதத்தை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு நான் தலைவர்கிட்ட போய் கேட்பேன். அவர் கிறிஸ்தவ மதம்னு சொன்னார்னா மறுதலிடா, இல்லைனா அடிப்பேன்னுவேன். அவர் மறுதளிக்க மாட்டாருன்னா கையில் இருக்க பரம்பு விளையாடும். இப்படி வல்லமையாக அடிச்சுட்டு வந்தான். அவன் திருச்சபையின் மக்களை அடித்தான். ஆண்டவர் பார்க்குறாரு, எப்பா இந்த சவுல் என்ன எஃபிஷியண்ட்டாக இருக்கிறான், இந்த மாதிரி சவுல் எனக்கு மாத்திரம் இருந்தா கொள்கை பரப்பும் காரியதரிசியாய் மாற்றி போடுவேனே. தமஸ்கு சாலையில் அவனை மாற்றி அமைச்சான். ஏன் சவுல் வந்து எல்லாரையும் அடித்து கொன்னான் தெரியுமா? அவங்க முற்பிதாவாகிய யாக்கோபு அவனை பற்றி ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 49:27, பென்யமீன் பீறுகிற ஓநாய், பென்யமீன் பீறி கிளிக்கும் ஓநாய் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவன் பென்யமீன் கோத்திரத்துக்கான். அதனால் அந்த வாக்கு தத்தம் அப்பா பிள்ளையை ஆசீர்வதிச்சது அப்படியே ஜெனரேஷன் ஜெனரேஷனாக வந்து இவனும் பீறி கிழிக்கும் ஓனாயாக கிறிஸ்தவர்களை பீறி கிழித்து கொண்டிருந்தான். அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னு சொன்னால், அந்த வாழ்த்துதலில் இன்னொன்று என்ன இருக்கு தெரியுமா? ரெண்டாவது பகுதி, காலையில் தன் இறையை பட்சிப்பான். காலையில் என்பது அவனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் காலையில் அவன் பட்சிப்பான், ஓனாய் மாதிரி திரிவான். மாலையில், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். மாலையில் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். என்னடா கொள்ளையடிச்சான் பவுல் பங்கிடுறதுக்கு? பலவானை கட்டி பலவானின் ஆத்துமாக்களை கொள்ளையடித்தான். அந்த கொள்ளையடித்தது அதுதான் சொல்லியிருக்கு. மாலையில் தான் கொள்ளையடிப்பான். செகண்ட் பார்ட் ஆஃப் இஸ் லைஃப், அட் தி ரோட் ஆஃப் டமாஸ்கஸ், சால் ஹெட் சன் ஸ்ட்ரோக், நாட் SUN ஸ்ட்ரோக், இட் இஸ் SON ஸ்ட்ரோக். அவன் என்ன சொல்கிறான், தன்னை பற்றி சொல்லும்போது 1 Corinthians 15, நான் அகால பிறவின்றான். இந்த பென்யமீன் கோத்திரத்தார், இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ பிறகுதான் அறிய போகிறாங்க. நான் வந்து ப்ரீமெச்சூர் பேபி, இப்போமே இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சு அவரை நான் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் எத்தனை நாள் கண் தெரியாமல் இருந்தான்? 3 நாள். தேர்ஸ் அ ப்ராஃபஸி, வென் ஐ ரெட் சால் வாஸ் பிளைண்ட் ஃபார் 3 days, ஜீசஸ் வாஸ் டெல்லிங் மீ இஸ்ரவேல் மக்கள் 2000 வருடங்களாக குருடர்களாக இருந்தார்கள். இப்போ 21st century ஆரம்பிக்குது, இது 3rd நாள். அவருடைய குருட்டுத்தன்மை நீங்கும் காலம், செதில்கள் விழும் காலம், இயேசுவை மேசியாவாக இஸ்ரவேலர்கள் அறிந்து கொள்ளும் காலம். ஏதோ வாசிக்கும் போது 3 நாள் குருடாக இருந்தாலும் மாத்திரம் வாசிக்க கூடாது. காட் டெல்ஸ் யூ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த 3 days, வாட் ஆர் த ஸ்கேல்ஸ், த ஸ்கேல்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ஆர் கோயிங் டு ஃபால், தே ஆர் கோயிங் டு அக்செப்ட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் சேவியர். அதனால் அவங்களுக்காக நம்ம ரொம்ப ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எனக்கு வந்து ஆண்டவர் நான் படுத்து பெட்டில் படுத்துட்டு ரத்தம் ஒழுக தையல் கிழிஞ்சி வயத்தில் இருக்கும் சமயத்தில் ஆண்டவர் எனக்கு சொன்னார், மகனே ஐ வாண்ட் டு யூஸ் யூ குளோபலின்னார். நான் சொன்னேன், குளோபலாக யூஸ் பண்ண வேண்டாம், முதல்ல பாத்ரூம் போகிறதுக்கு வைங்க, எந்திரிச்சு யாராவது ஒரு வாலிபனை பாருங்கள், குளோபலாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருப்பான். ஒன்று என்ன எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு புரியலை. ஆனால் ஆண்டவர் என்னையே தான் தள்ளி விட்டார். என்னுடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஹாஸ்பிட்டல் படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எவ்வளோ நல்லா ஆரம்பித்தோம், எவ்வளோ ஊழியம் செய்தோம், இனி அவ்வளோதான், இனி எங்கள் படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியலை, இனி நம்ம எந்திரிச்சு நம்ம பிரசங்கம் பண்ணி ஒன்றும் நடக்காது அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கிட்டு பேர பிள்ளைங்க இருக்காங்க, மகா வீட்டில் போய் மகா பிள்ளைகளை கூப்பிட்டு பேர பிள்ளைகளோடு விளையாடிட்டு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஐ வில் ஸ்பெண்ட் அப்படின்னேன். ஆண்டவர், அது இல்லைப்பா, பேர பிள்ளைகளோடு விளையாடிட்டு
காலத்தை கழிக்கிறது என் திட்டமல்ல அப்படின்னு எண்ணிய தள்ளி விட்டார். டிவி ஊழியத்துக்கு தள்ளி விட்டார். ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய பணக்காரன் தான். அவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டான். கூப்பிட்டு நல்லா மதிய சாப்பாடு போட்டான். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மதிய சாப்பாடு போட்டுட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப பராக்கிரமசாலி, கரேஜியஸ் பர்சன், தைரியமான மனிதன். நீங்கள்லாம் தைரியமான மனிதராக இருக்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் எவன் தைரியமாக இருக்கிறானோ அவனுக்கு என் சொத்தில் பாதியை தருவேன் அப்படின்னா, எல்லோரும் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம், நாங்கள் தைரியமாக இருக்கிறோம், உன் சொத்தில் பாதி எனக்கு தா, நான் தான் முதல் கை தூக்கினேன்றான் ஒருத்தன். இவன் சரிப்பா தரேன், நான் ஒரு டெஸ்ட் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லோரும் எந்திரிங்க சாப்பிட்டீங்கள வாங்க அப்படின்னு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல் போட்டான். போனால் ஸ்விம்மிங் பூலில் ஒரு முதலை அங்கே ஓடிக்கிட்டுருக்கு, நீந்திட்டுருக்கு. சொன்னான், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வர இருக்கிறாங்க, இந்த முதலை ரெண்டு நாளாக சாப்பாடு போடலை, எவன் தைரியமாக இருக்கிறேன் கை உயர்த்தினானோ முதல்ல கை உயர்த்தினவன், உள்ளே இறங்குடா, இங்கேருந்து நீச்சல் அடித்து அங்கே போ, நல்லா போய் சேர்ந்துட்டேன்னா உனக்கு நான் என்ன செய்கிறேன், பாதி சொத்து தரேன் அப்படின்னா எல்லாம் சைலண்ட். சிலர்லாம் மறைஞ்சிட்டாங்க. அப்படின்னா திடீர்னு தடார்னு ஒரு சத்தம் கேட்டுது. பார்த்தா ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான். தட தடன்னு நீச்சல் அடிச்சு போகிறான். அங்கே முதலையும் ஓடுது, ஸ்பீடாக நீச்சல் அடித்து கடந்துட்டான். கரையில் ஏறின உடனே, ஹா, இந்த செல்வந்தன் சொல்லான், நீ தான்ப்பா ரியலி கரேஜியஸ் ஃபெலோஸ், நமக்கு இருக்கிறான்களே 150 பேர் நல்லா சாப்பிட தான் லாயக்கு, இவங்க குல்ஃபி சாப்பிட தான் லாயக் போ அப்படின்ட்டு. டூ யூ நோ ஹவ் ஐம் ஹவு மச் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அப்படின்னா, பிஃபோர் தேர் ஐ வாண்ட் டு நோ சம்திங்னா, வாட் இஸ் தட், என்னை எவன்டா தள்ளினது? கர்த்தருக்குள்ள அன்பார்களே, பவுலுக்கு சவுலாக மாறினான். அவனுக்கு கர்த்தர் ஒரு ட்ரீம் கொடுத்தார். அப்போஸ்தலர் 16:12, அங்கே இருந்து மக்கேதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். இப்ப பாருங்க, தேவன் சொல்றாரு, அப்போஸ்தலர் 16:9, அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கேதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீ மக்கேதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அங்க பவுல் மினிஸ்ட்ரி பண்ணிட்டே இருக்கான், ஒரு தரிசனம் வருது, மேசிடனுக்கு வந்து மக்கேதோனியா பட்டணத்தில் வந்து ஊழியம் செய். கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த ட்ரீம், உடனே டைரக்ஷன் திரும்பிட்டான். மக்கேதோனியா போகிறதுக்கு திரும்பிட்டான். மக்கேதோனியா போயிட்டுருக்கான். மக்கேதோனியாவில் என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 16:12-19 வாசித்திருக்கீங்க, கொஞ்சம் பொறுத்து. மக்கேதோனியாவுக்கு வாங்கன்னு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்ததுனால நான் வந்தேன். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, செம்மையாக அடித்தாங்க. அவனும் சீலாவையும் அடிபட்டிருக்கான். அவனுடைய ஃப்ரெண்டு சைலஸ், சில்வானஸ், சைலஸ் இஸ் அ ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் சில்வானஸ், அடிபட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பேசலை. இப்படி நான் சொல்கிறேன், இதர் இமேஜினேஷன் கான்வர்சேஷன். பவுல் இந்த ஆண்டவர் மக்கேதோனியாவுக்கு வந்தேன்னு சொன்னது ஆண்டவர் அனுப்புனாரா அல்லது பிசாசு அனுப்புனானா? எனக்கு தெரிலப்பா, முதல்ல ஆண்டவர் அனுப்புனாரு தான் நான் வந்தேன் மக்கேதோனியாவுக்கு. இப்போ பார்த்தா நடக்கிறத பார்த்தா ட்ரீம் எல்லாம் செத்து போச்சு, பிசாசு தான் நம்மளை மக்கேதோனியாவுக்கு வந்து அடித்து போட்டான். உடனே என்ன செய்யலாம்? ஏன் அப்படி சொல்லாதப்பா, நம்ம ஆண்டவருடைய ஊழியக்காரங்க அப்படியெல்லாம் பிசாசை அனுப்பி நம்மளை வர வழி தவிர செய்ய மாட்டார்ப்பா அப்படின்னு இருக்கும்போது, சரி அப்போ என்ன செய்யறது, பாடுவோம். அவங்க பாடின பாட்டு இந்த பூட்டு சொல்லிச்சு, இந்த சிறைச்சாலையில் எத்தனையோ கொள்ளைக்காரர்களையும் கிரிமினல்ஸையும் நான் அடைத்து வைத்திருக்கிறேன், ஆனால் இவர்கள் கிரிமினல்ஸ் அல்ல. ஐ எம் ரிசைனிங் மை ஜாப் ஆஃப் பூட்டு அப்படி சக்குன்னு கலந்து கிட விழுந்துருச்சு. அப்போ கதவு என்ன நாமத்துறண்ணா சும்மையா இலக்கா அதுவும் திறந்துச்சு. 12 பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. லேவியராகமம் 15 என்ன சொல்லுது? இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து மார்க்கெட்டுக்கு போகக்கூடாது, சாப்பாடு சேர் பண்ணக்கூடாது, பெட்டில் படுக்கலாம் உட்காரலாம். அந்த பெட்டில் அவள் எந்திரிச்சு போனவன் எவனாவது போய் அந்த பெட்டை தொட்டுட்டா அவன் தீட்டு. இப்படிப்பட்ட சட்டம் தெரிந்த இந்த பெண் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சோடைஞ்சிட்டான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கணும்,
லேவியராகமும் சட்டத்தின்படி என்னை நீ தீட்டுள்ளவனாய் ஆக்கிவிட்டாய். என்னை யாரும் தொடாதிருங்கள். நான் இப்பொழுதிருந்து தீட்டுப்பட்டவன். நான் இன்றைக்கு வீட்டில் போய் வஸ்திரங்களை கழுவி துவைத்து நாளைக்கு சீசர்களை வந்து சந்தியுங்கள். சொல்லலை, பரவாயில்ல, சட்டம் இருக்குதுப்பா, நம்ம கிருபையின் காலம். த ஃபெய்த் ஓவர் கம்ஸ் த லா. விசுவாசம் என்பது சட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாக விசுவாசம் இருக்கிறது. இந்த பொண்ணு யார்? இதுதான் மிஸ்ஸிஸ் யவீரு. யவீருக்கு நிறையா பிள்ளை வேணும்னு ஆசையாச்சு. முதல்ல ஒரு மகா பிறந்த உடனே 12 வருஷம் இவளுக்கு ரத்தப்போக்கு இருந்ததுனால அடுத்த பிள்ளை பெற வாய்ப்பே இல்லை. இவளுக்கும் 12 வருஷம் ரத்தப்போக்கு, யவீருவின் மகளுக்கும் 12 வயசு. எங்கள் ப்ரொஃபஸர் அப்படி சொன்னார், இயேசுவை பற்றி என்ன கேள்விப்பட்டிருந்தா, 10 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை அவள் போய் வஸ்திரத்தை தொட்டால் சோமாச்சின்னு கேள்விப்பட்டிருந்தாளா? இல்லை. இவ கேள்விப்பட்டது ஒன்று, ஆனால் இவ செய்தது கேள்விப்படாதது. ஏஜ் இஸ் நாட் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ட்ரீமிங் த ட்ரீம்ஸ் ஆஃப் காட். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, நோயினால் அவதிப்படுகிறவர்களுக்கு இப்பொழுது ஐ ப்ரே வித் அனாயிண்டிங். என் கையில் பரலோகத்தின் எண்ணெய் வந்தது உண்மையானால், இந்த மேடையில் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இருப்பது உண்மையானால், என் குரல் எல்லா நோய்களும் மண்டியிட்டு மறைவதாக. இயேசுவின் நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக தேவன் உயர்த்தினார். முழங்கால்கள் யாவும் மடங்குபடி செய்தார். நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி செய்தார். கேன்சரே, இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிடு. அவரே கர்த்தர் என்று சொல்லி சரீரத்தை விட்டு போ. I command every cancerous cell to be disintegrated into molecules and spread it across 4 directions. Just like that, every disease, tuberculosis, whatever disease it is, pain, arthritis, heart problem, cardiac arrest, blocks in the heart, diabetes and kidney failure, gallbladder stone, kidney stone, all of them, your names, சொல்லாதங்கப்பா, நான் வந்து ஹார்ட் பேஷண்ட்னு சொல்லாதங்க. நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டில் கர்த்தர் புது ஹார்ட் தராரு. டயபெட்டிக் பேஷண்ட்னு சொல்லாத. யூ ஆர் நாட் எ பேஷண்ட், யூ ஆர் எ ஹெல்த்தி பேஷண்ட். ஐ வாஸ் எ டயபெட்டிக், நவ் ஐ ஆம் நாட். சிக்னஸ் இஸ் நாட் ஃபார் யூ. சிக்னஸ் இஸ் நாட் ஃபார் யூ. இட் இஸ் ஃபார் த டெவில் பிரிங்ஸ் த சிக்னஸ். யூ ஆர் டு பி ஹெல்த்தி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆரோக்கியம் வருவதா, ஆரோக்கியம் வருவதா. ப்ரைஸ் த லார்ட். போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய உங்களுக்கு தெய்வீக சுகம் என்னும் புத்தகம் வேண்டுவோர் எங்களை தொடர்பு கொள்ளவும். சார்ல்ஸ் கேப்பின் பேனாவிலிருந்து என்னும் புதிய நூலை நான் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றேன். அதனை விலைக்கு வாங்க எங்களிடம் தொடர்பு கொள்ளவும். இருப்பதை மாற்றி வருவதை உருவாக்கும் வழியை அந்த நூலை படிப்பதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். போதகர் விக்டர் ஞானராஜ் எழுதிய முத்தான சத்தியங்கள், தேவதூதர்களின் பணி என்னும் புத்தகங்கள் எங்களிடமும் கிறிஸ்தவ புத்தக கடைகளிலும் கிடைக்கும். விலைப்பட்டியலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய லேண்ட்லைன் 9143132545 7. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9193451000944. எங்கள் அலுவலக முகவரி: ஜீவக்குரல், 18-32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 6200021, தமிழ்நாடு, இந்தியா.